ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்ன அந்த ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டில் மேரி டாஃப்ட் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கு செவன்டீன் டுவெண்ட்டி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு ஆனால் என்ன என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆகஸ்ட் செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கரு கலைஞ்சிடுது மிஸ்கேரியேஜ் ஆகிடுது ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்போயுமே வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற எல்லா சிம்டம்ஸுமே வந்து இருந்திருக்கு வயிறு வந்து பார்த்திங்கன்னா உப்பிட்டே இருந்துருக்கு எல்லாமே இருந்திருக்கு ஒரு மாதம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ வலி வருது பிரசவ வலி வந்தோடனே அந்த பொண்ணோட மாமியாரான ஆன்ஸ் டாஃப்டோ வீட்டு பொண்ணான மீரிகில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவம் பார்க்குறாங்க அந்த பிரசவத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பூனை மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பெற்றெடுக்குது அதை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது இந்த பொண்ணு போன மாதமே வந்து கரு களைஞ்சிருச்சு சரி இப்போ பிரசவ வழி வந்திருக்கு ஓகே ஆனால் இது என்ன புதுசாக ஏதோ போன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க கன்ஃப்யூஸ் ஆகி பக்கத்து ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார் கில்ஃபர்டுங்கிற ஒரு ஊரில் ஜான் ஹாவர்டு அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்கார் அந்த டாக்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இந்த ஊரில் மேரி டஃப்ட்டுன்னு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ பிரசவ வழி வந்துச்சு ஆனால் அது ஏதோ பூனை மாதிரி ஒரு பெற்று பெற்றெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதை கேட்டோடனே அந்த டாக்டர் ஜான் ஆகணும் அடுத்த நாள் வராரு அடுத்த நாள் வந்தோடனே அந்த பொண்ணோட மாமியார் ஆண்டாஃப்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து காமிக்கிறாங்க என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முயலோட தலை பூனையோட காலு அப்புறம் ஒம்பது முயல் குட்டிங்க இறந்த முயல் குட்டிங்க இதெல்லாத்தையும் வந்து காமிக்கிறாங்க காமிச்சு இது எல்லாத்தையுமே வந்து அந்த மேரி டாஃப்ட்டு தான் வந்து எடுத்தாங்க நேற்று நைட்டு வந்து இந்த பொண்ணு பெற்று எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஹாவர்ட்கிட்ட வந்து சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே வந்து அந்த டாக்டருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் என்னடா நடந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃப்யூஸ் ஆகிடுறாரு கன்ஃபியூஸ் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிற எல்லா பெரிய டாக்டருக்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் வந்து லெட்டர் அனுப்புகிறாரு இந்த மாதிரி காடல் மங் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குது நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே வந்து லெட்டர் அனுப்புகிறாரு இந்த விஷயம் இங்கிலாந்துடைய ராஜாவான கிங் ஜார்ஜ் ஒன் அவருக்கும் வந்து இந்த விஷயம் போகுது இந்த மாதிரி அமானுஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்னடா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ரெண்டு பேரும் அனுப்புகிறார் யார் யார் அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சர்ஜன் ஆண்ட்ரே அப்படிங்கிறவரை அனுப்புகிறாரு அவர் கூட சாம்வேல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து அனுப்புகிறார் அமிச்சு நீங்கள் போய் அந்த ஊரில் செக் பண்ணிவிட்டு வாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு டாக்டரையும் வந்து அனுப்புறாங்க இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி டாஃப்ட் பற்றின இந்த விஷயம் அவங்க ஊர் ஃபுல்லாக வந்து பரவிடுது உடனே அந்த டாக்டர் ஜான் ஹாவர்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வச்சுருந்தா இனிமேட்டு வந்து ஒழுங்காக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவரோட ஊரான கில்ஃபர்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு அதே நேரத்தில் நவம்பர் ஃபிஃப்டீன் வந்து இந்த ராஜா அனுப்பின ரெண்டு பேர் அந்த ஆண்ட்ரேவும் சாம்வேலும் வந்து கில்ஃபோர்டு வந்துடுறாங்க அவங்க கண் முன்னாடியுமே வந்து அந்த பொண்ணுக்கு மறுபடியும் பிரசவ வழி வருது பிரசவ வழி வந்து மறுபடியும் அந்த பொண்ணு வந்து செத்து போன குட்டிகளை வந்து பெத்தெடுக்குது உடனே அந்த டாக்டர் ஆண்ட்ரே வந்து அந்த முயல்குட்டியெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு அவருக்கு வந்து ஒரு டவுட்டு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இருந்தாலும் வந்து அவருடைய உள் மனசில் ஓரமாக ஒரு கன்சர்ன் ஒருவேளை இது வந்து ஒரு அமானுஷ்யமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு முயல வந்து ஒரு சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு அவர் கிங் கிட்ட போய் சொல்கிறார் ஆமாம் இது உண்மைதான் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இறந்து போன மெயில்குட்டியை வந்து பெத்த எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிட்டே வந்து போய் சொல்கிறாரு இருந்தாலும் கிங் ஜார்ஜ் வந்து கன்வின்ஸ் ஆகலை அவருக்கு வந்து டவுட்டு இல்லை இப்படி நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு சர்ஜனை வந்து அனுப்புறாரு இந்த டைம் வந்து ஜெர்மன் சர்ஜனை வந்து அனுப்புகிறார் போன தடவை ஸ்விஸ் ஸ்விஸ் சர்ஜன் அமிச்சார் இந்த தடவை ஜெர்மன் சர்ஜனை அனுப்புகிறாரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிரியகஸ் இவர் வந்து போகிறாரு இவர் வந்து இவரோட ஃப்ரெண்டு மிஸ்டர் பிராண்ட் இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க மேரி டாஃப்டை மேரி டாஃப்டை பார்க்குறாங்க மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவலி வருது மறுபடியும் அதே மாதிரி இறந்து போன முயல்குட்டியை வந்து அந்த பொண்ணு பெற்றெடுக்குது இதை பார்த்தோன்னே வந்துட்டு சிரியகாஸ்க்கு வந்து டவுட் உடனே அவர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா இவர் வந்து சர்ஜன் இல்லையா இவர் வந்து அந்த ஒரு முயலை எடுத்து வெட்டி பார்க்குறாரு அது வயிற்றில் வந்து அந்த அதோட புழுக்கெல்லாம் இருக்குது அந்த புழுக்கையை எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அவருக்கு வந்து அந்த சோளம் அந்த வைக்கோல் புல்லெல்லாம் வந்து அந்த அதோட புழுகையில் வந்து இருக்குது இதை பார்த்தோன்னே அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ் ஆகிறார் ஓகே ஒரு வெறும் முயல் குட்டி மட்டும் அந்த பொண்ணோடய வயிற்றுலேருந்து வருது அப்படின்னா பரவாயில்ல அது எப்படி சோளம் புல்லெல்லாம் எப்படி அந்த பொண்ணோட வயிற்றுலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ் ஆகிட்டார் இது வந்து ஃப்ராட் தான் உடனே இவர் வந்து கிங் ஜார்ஜுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு இந்த ஆதாரத்தோட சொல்கிறாரு மேரி டாஃப்டும் அந்த டாக்டர் ஜான் ஹாவர்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஜார்ஜுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அம்சாங்க இல்லையா அந்த ஸ்விஸ் சர்ஜன் ஆண்ட்ரே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு டாக்டர் ரிச்சர்ட் மேனிங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மகப்பேறு டாக்டர் இவரை கூப்பிட்றாரு நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க இவர் வராரு இவர் முன்னாடியே அந்த பொண்ணுக்கு மறுபடியும் பிரசவ வலி வருது மறுபடியும் அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை பெற்றெடுக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியோட ஒரு பார்ட்டு வந்து அந்த பொண்ணு பெற்றெடுக்குது அதை பார்த்தோன்னே ரிச்சர்ட் மேனிகம் அவரும் வந்து யோசிக்கிற இல்லை இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆண்ட்ரே கிட்ட சொல்கிறாரு இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே கிட்ட சொல்கிறாரு ஆனால் ஆண்ட்ரேவும் ஜான் ஹாவோடு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நமக்கு வந்து இந்த பொண்ணு ஃப்ராடு தான் பண்ணுதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ஷூராக தெரியல இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த மேரி டாஃப்டே வந்து கேட்குறாங்க ஏமா ஏமா உனக்கு இப்படி இந்த மாதிரி வந்து முயலுடைய பாகங்கள்லாம் உனக்கு வந்து பிறக்குது போன செத்துப்போன குட்டிகள்லாம் வந்து உனக்கு ஏன் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேரி டாஃப்ட் கிட்டேயே வந்து கேட்குறாங்க அதுக்கு மேரி டாஃப்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி டாஃப்ட் வந்து படித்தவங்கலாம் கிடையாது இல்லிட்ரேட் அந்த டைமில் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வயலில் வந்து வேலைக்காரையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு நாள் வயலில் வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு முயல் வந்துச்சு நான் வந்து பயந்துட்டேன் அப்புறம் அந்த முயலை நானும் என் ஃப்ரெண்டும் தொடரத்துக்கிட்டே போனோம் ஆனால் அந்த முயல் வந்து ஓடி போயிடுச்சு எங்களால் பிடிக்க முடியல அதே நேரத்தில் இன்னொரு முயல் வந்துச்சு அப்புறம் நாங்கள் அந்த முயலை நாங்கள் வந்து துரத்துக்கிட்டே போனோம் அந்த முயலையும் எங்களால் பிடிக்க முடியல அன்றைக்கி நான் வந்து நைட்டு தூங்கினேன் தூக்கத்தில் என் கனவில் வந்து என்ன வந்துச்சுன்னா ரெண்டு முயல் வந்து என் மடிமலை ஏறி ஏறி உக்கார்ற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அந்த கனவு வந்தோடனே நான் எந்திரிச்சிட்டேன் ரெண்டு மூணு நாளாக வந்து எனக்கு மனசே சரியில்லை அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல திடீர்னு வந்து எனக்கு நிறையா முயலை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு இருந்தாலும் நான் ஒரு ஏலங்கிறதுனால நான் வந்து எந்த முயலையும் சாப்பிட்ல அப்படின்னு வந்து அந்த மேரி டாஃப்ட் வந்து சொல்லுது இதெல்லாம் கேட்டுட்டு சார் ஆண்ட்ரி அந்த ஸ்விஸ் சர்ஜன் ஆண்ட்ரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே வந்து எழுதி ஆர்டிகிளாக பப்ளிஷ் பண்ணுறாரு இதை வந்து இன்னொரு ஃபேமஸான டாக்டர் வந்து படிச்சிடுறாரு அந்த டாக்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் டக்லஸ் இவர் வந்து படிச்சுட்டு இது முழுக்க முழுக்க ஃப்ராடு தனம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுறாரு உடனே ஆண்ட்ரே வந்து என்ன பண்ணுறாருனா இவரையும் கூப்பிட்றாரு சரி நீங்கள் வந்து நீங்கள் நேரில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்றாரு அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்டுலேயுமே வந்து இப்போ இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு முயலக்குட்டியை பெற்ற எடுக்குது அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்து ஃபுல்லாக பரவிடுச்சு இனிமேட்டாக அந்த பொண்ணை கில்ஃபோர்ட்லையும் வச்சு கொள்ளுங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஹோட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க அங்கே தான் வந்து எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியும் ஒழுங்காக நம்மளால் செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து மாற்றிடுறாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா வந்து அந்த இன்னொரு டாக்டர் ஜேம்ஸ் டக்லஸ் அவரை கூப்பிடுறாரு அவரும் அவரும் வந்து அந்த ஹோட்டலுக்கு வராரு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர் ஹேண்ட்ரி வந்து இவரை மட்டும் கூப்பிடல கிட்டத்தட்ட நிறைய டாக்டர்ஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணை செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சிடுறாங்க ஒரு டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு முழுக்க முழுக்க ஃப்ராடு பண்ணுது அப்படின்னு வந்து ஒரு சைடு வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க இன்னொரு டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது உண்மையாலுமே ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கன்வீன்ஸ் ஆகிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் பாடி கனெக்ஷன் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து மனசில் என்ன நினைக்குதோ அந்த டைமில் அந்த பொண்ணோட மனசு வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து குழந்தையுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த பொண்ணு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த முயல் கதையெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறதை கேட்டவுடனே ஒருவேளை அந்த பொண்ணு வந்து மனசெலவில் ரொம்ப பாதிச்சிருக்கு அதனால தான் வந்து இந்த பொண்ணுக்கு இந்த வயிற்றுலேருந்து இந்த மூல் முயலோட பாகங்கள்லாம் வந்து பிறகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு டாக்டர்ஸ் வந்து இப்படி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நவம்பர்லேருந்து த்ரீ டிசம்பர் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக அந்த பொண்ணுக்கு வந்து கண்டினியூஸாக அடிக்கடி வந்து பிரசவ வழி வருது ஆனால் எந்த பாகங்களும் அந்த பொண்ணோட வயிற்றுலேருந்து வரல திடீர்னு நாலாவது டிசம்பர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த போட்டல் இருக்கான் இல்லையா அவன் வந்து ஏதோ ஒன்று ஸ்மகுள் பண்ணி எடுத்துகிட்டு வரதை வந்து டாக்டர் ரிச்சர்ட் மேனிங்கமும் ஜேம்ஸ் டக்லஸும் வந்து பார்த்துட்றாங்க அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்தப்போ தான் தெரியுது அந்த பையன் வந்து ஒரு முயலை வந்து தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு அவனை விசாரித்தப்போ சொல்கிறான் அந்த மேரி டாஃப்டோடைய லா நாத்தனார் தான் வந்து என்னை இந்த முயலை வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதாவது உன்னால் எவ்வளோ சின்ன முயலை வந்து எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சின்ன முயலை நீ வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ்ட்டை வந்து அந்த போர்ட்டர் வந்து சொல்கிறான் அதை கேட்டோடனே அவங்க இந்த ரெண்டு டாக்டருமே வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடாங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் வந்து அந்த மேரி டாஃப்டை வந்து கேட்குறாங்க நீ உண்மையை சொல் நீ தானே நம்ம ஏதோ ஃப்ராடு தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் மேரி வந்து ஒத்துக்கவே இல்லை உடனே அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜை வந்து சாயந்தரம் கூப்பிட்றாங்க அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அந்த ஜட்ஜு முன்னாடி வந்து இந்த சூட் கேஸ் தூக்குற பையன் வந்து சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணோட சிஸ்டர் சிஸ்டரின்லா தான் வந்து என்னை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அந்த ஜட்ஜு வந்து மிரட்டி கேட்குறாரு அதுவும் இல்லாமல் அந்த ரிச்சர்ட் மேனிகம் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மேரிகிட்ட நீ வந்து இப்போ உண்மையை சொல்லனா நான் வந்து உண்மையாலுமே உன்னை கட் பண்ணி நான் பார்க்க வேண்டியது வரும் உண்மையாலுமே உன் உடம்புல வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கா நான் வந்து உன்னை கட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் வந்து ஃபோர்சுபிளாக சில விஷயங்களை வந்து தன்னோடய வயிற்றுக்குள்ளே ஏற்றிருக்கு அந்த பொண்ணு தான் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து அந்த பொண்ணு ஒத்துக்குது இந்த மாதிரி உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் ரேபிட்டோட பார்ட்ஸோ இல்லை கேட்டோட பார்ட்ஸோ பிறக்கலை அந்த பொண்ணை தான் வந்துட்டு ஃப்ராட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த அமானுஷ்யமான கதை ரியல் லைஃப் ஸ்டோரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டே